ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ஓட்டர் ஐடி ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் ஒன்று ஆகும். அதை வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப் ஆப் தான் இது. நீங்கள் இதை எதுவும் கவலைப்பட வேணாம், எதுவும் ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிடுமா எதுன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஆப்பை. ஆ, பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் மெனு அனுப்பிச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு விதமான அட்ரஸ் சேஞ்சிங் இருக்குது. ஒன்று வந்து தொகுதி விட்ட தொகுதி மாறுது, தொகுதி உள்ளே இருக்குது. தொகுதியில் இருக்கிறத வந்து நான் மாற்ற போகிறேன். இதில் வந்து ஷிஃப்டிங் அசம்பிளி வித் கன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒன்று வரும். அதில் வந்து லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். நான் என் மொபைல் நம்பரை வந்து நான் என்டர் பண்ணுறேன். நான் அது ஓடிபி கேட்கும். நீங்கள் ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி வரும். மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்தோன்னே நீங்கள் ஓடிபியை போட்டுருங்க. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஓடிபி வரல, கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். வந்துடுச்சு. இதை வந்து அதில் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணனே கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா, நம்பர் தெரியுன்னா அதை கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா யாரோட அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஓட்டர் ஐடியை வந்து நம்பரை வந்து இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி பார்த்து அதில் நம்பரை நீங்கள் வந்து அதில் போட்டுட்டு ஃபிட்ச் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வி ஹாவ் ஃபவுண்டட் திஸ் ரெக்கார்ட் ஃபார் யுவர் என்டர் ஓட்டர் ஐடி ப்ளீஸ் செக். அது கேட்கும். அப்படின்னா அப்படி வந்ததுன்னா உங்களை ஓட்டர் ஐடி இருக்கும். இதை வந்து அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து யாரோட பேரில் இருக்குது, அவங்க அட்ரெஸ்ஸு, எந்த இடத்துல வந்து எலெக்ஷன் பூத்து எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நீங்கள் நியூ ஆக போனீங்களே அந்த அட்ரெஸ்ஸை வந்து இதில் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹவுஸ் நம்பரு. இது ரீஜினல் வந்து நம்ம தமிழில் வந்துடும். ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு மொழி இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம வந்து தமிழ்னால தமிழில் வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். ரெண்டாவது இருக்கிற இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் நேமு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் என்ன ஸ்ட்ரீட்டோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துருச்சு. அப்புறம் வந்து உங்கள் டவுன் வில்லேஜ், நீங்கள் டவுனா இல்லை வில்லேஜா, நான் வந்து சென்னைனா சென்னை, இல்லைன்னா அவங்க ஏரியா அவங்க இடத்துல வந்து போட்டுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கோடு, இது வந்து நீங்கள் பின்கோடே கூட போட்டுக்கலாம் இதில் நீங்கள். அப்புறம் வந்து அதுவும் ரீஜனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் பின்கோடு எதுவோ அதுவே அது போட்டுட்டு மொபைல் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்டர் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து புது ஓட்டர் ஐடி கார்டு தான் வரும் உங்களுக்கு, அதனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணோன்னா பிக்சர் கீழே கொடுத்தோன்னா இப்போ வந்து நீங்கள் போனீங்களே அந்த அட்ரெஸுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம். ரேஷன் கார்டு, அப்புறம் கேஸ் பில்லு, இதில் ஏதாவது ஒன்று, வாட்டர் பில்லு ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லை கேலரியில் இருந்தால் கேலரியில் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே யார் அந்த பேரோட அப்ளிகண்ட் நேம் வந்துடும். நீங்கள் சென்னை கொடுத்துட்டு சென்னை டன்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இப்போ பாப்பப்பாகவும் இது எனக்கு நேம் இதாக இருக்குது அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டன்னு கொடுத்தனே ஒரு பாப்பப்பாகவும் இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே வந்து கரெக்டானு செக் பண்ண சொல்லும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லான்னு. பார்த்துட்டக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து டன்னு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ஒன்று வரும். அதை நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் இது வந்து உங்களுக்கு டெமோ காண்டி காட்டினால வந்து உங்களுக்கு இது இதாகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அமைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.